என்ன சொல்றது என்ன சொல்றது இப்ப திருத்த இறக்காது விநாயகருக்கு கல்யாணம் பண்றாரா புதுசாக நீ பாட்டுட்டேன் என்னமா போய் போய் இப்படி உனக்கு இருக்கிற வசதி உனக்கு இருக்கிற அறிவு நீ 30 நாள் போல சம்பாதிக்கிறாள் நீ ஏமா அவரை போய் காதலிக்கிற ஏன் அவருக்கு என்ன குறைச்சல வசதியில குறைச்சல எல்லாமே இருக்கு ஆனா அவர் ஆட்டோக்கே டிவி கட்ட முடியலையே அவரை போய் ஏன் விரும்புற அவர் ஆட்டோல டெய்லி வரலாம் போகலாம் யார நீங்க சொல்றீங்க புதுப்பட்டால இருந்து நீ டெய்லி வரையலாமா ஆட்டோ அந்த முருகனை தானே சொல்ற அவர் வண்டிலே வரணும் அவரை காதல் பண்றியா நீ ஏமாந்துறாரோ ஏமாந்துறா நினைச்சுக்கிட்டு மகன்
மாதிரி பக்கமலங்கள இந்த மாதிரி பக்கமலங்கள அமைஞ்சாதான் இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாட முடியும் ஒவ்வொரு பக்கமலத்துக்கிட்ட ஒவ்வொரு பாடல் இருக்கு இன்று அமைந்த பக்கமலம் ரொம்ப சிறப்பான பக்கமலம் ஏன்னா ஒரு நாடகம் எல்லாம் சிறப்பா அமையணும்னா பக்கமலம் தான் ரொம்ப முக்கியம் பக்கமலம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது புரியல அமைப்பாளர் போதுமா அதுக்கு தகுந்தார போல ஒளிபெருக்கி வரணும் இல்லையா அருமையான ஒளிபெருக்கி எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு எங்க மாமா சொன்ன மாதிரி வந்தோட நாங்களே நின்றுகிட்டு சார் போவீங்க கெயின வைங்க பேச போவீங்க இன்னர் வைங்க எக்கோ போங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாம வந்து நின்னதுல நம்ம எதுவுமே சொல்லல அவங்க சரியான முறையில செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமா அருமையான ஒளிபெருக்கி வேணிதான் புதுமையை சார்ந்த வேலி ஒளிபெருக்கி இந்த ஒளிபெருக்கி எனது சார்பாகம் நான் சார்ந்த கலைகளின் சார்பாகம் நன்றி நன்றி எனது வணக்கம் தம்பி உனக்கு சிரிச்சா தான் எங்கனே ஒளிபெருக்கி உள்ளூர் ஒளிபெருக்கி வீட்டுல இருந்து ஆள் வந்துருப்பாரு நினைக்கிறேன் காலையில வீட்டுக்கு போனா சோறு போடணும் இல்ல அங்க போனா வள்ளிப்பிள்ளை அப்படின்னு கேட்டு போச்சு இல்ல அமைதியா வேற யாராச்சும் வேற ஆள்னு சொல்லு அதை வேணா ஏத்துக்கிறேன் வீட்டுலதான் வரமாட்டாங்க நம்ம லட்சம் தெரியும் அது ஆமா அதனால அருமையான ஒளிபெருக்கி ஆனா ஒளிபெருக்கி நிலம்தான் போதுமானே என்னப்பா சொல்றீங்க அரை மணி நேரம் பேசிட்டு மறுபடி அவ்வளவு பெருமையா பேசிட்டு அப்புறம் ஒளிபெருக்கி நல்லா இல்லனே அப்படி சொல்லல ஒளிபெருக்கி நல்லா இருந்தா போதுமா பாக்குற மக்கள் நம்ம பார்த்து ரசிக்கும் எதிர்ப்பு அவங்க ரசிச்சா தான் நமக்கு ஒரு ஆர்வம் வரும் நடிகர்களுக்கு ரசிகர்கள் முகம் பார்க்கும் கண்ணாடி உற்சாகம் அமைதியா ரசிக்கிறாங்க எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிரு அது இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிரு நல்ல ரசிகர்கள் நல்ல ஒளிபெருக்கி நல்ல பக்கம் வேணாம் இதுக்கெல்லாம் தகுந்தாறு போல நல்ல நடிகர்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து அமைஞ்ச மாதிரி தெய்வத்துடைய கருணையால அருளால நல்லபடியா எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு ஆனாலும் ஒரு சின்ன குறை என்னம்மா சொல்றி குறைக்கு குண்டலிக்கு போற மாதிரியே தெரிஞ்சிருக்கியம்மா புரிய என்னம்மா குறை அப்படின்னு கேட்கணும் ஆமா நீ நறுக்கு நறுக்குனே குண்ட போட்ட என்ன நல்ல அருமையான கூட்டம் நல்ல ரசிக்கிறீங்க அப்பா அதெல்லாம் சொல்ல முடியுமாப்பா சாப்பாடு எல்லாம் சொல்ல மாட்டேப்பா அருமையான சாப்பாடையாப்பா நான் எப்பவுமே சாப்பாடு இறங்க மாதிரி நீங்க நம்ம ஊர்லதான் இறங்கி இருந்து சாப்பிட்டேன் ரொம்ப அருமையான சாப்பாடு டிப்பம் போட்டிக்கலாம் அதனால இறங்கிட்டா சாப்பாடு வருதுலமே ராத்திரில செரிக்காது அதனால நீங்க தூங்குறாங்க பிரச்சனை செரிக்காது எங்களுக்கு சீக்கிரம் பசிக்கணும் ஆமா கஷ்டப்படுறதுனால அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் அதனால சாப்பாடு இறங்கிட மாட்டேன் ஏமா இந்த சமையல சமைச்சது யார் தெரியுமா பகுதியின் அவர்கள் இப்படி ரசிக்கிற நீங்க ஏன் காலையில வள்ளிக்கு முருகனுக்கு மாலை மாத்தி கல்யாணம் பண்ண மாதிரி எங்க ஊறுவேன் ஆளே இருக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் கல்யாணம் ஆயிடுச்சு 15 உண்டாட்டினே ஏனே இந்த ஆடு குடும்பம் ஒருத்தரை சித்தி புத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் காலையில மாலை மாத்திரப்ப ஆளே இருக்க மாட்டேங்கிறீங்கல்ல என்ன ஊர்ல கட்டுப்பாடு போட்டுருவீங்களா காலையில வள்ளிக்கு அம்முட்டு தானா சேர்ந்த கூட்டமா சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாப்பா வீடியோ வரைக்கும் இந்த கூட்டம் எல்லாம் இருக்கா என்னன்னு பாப்போம் இந்த கூட்டம் எல்லாம் கடையில் எதிரிச்சு போறது கூட முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறோம் இந்த கல்யாணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்றேன் செய்தி சொல்லி